வணக்கம் மக்களே, இது உங்களை ஸ்வீ சவுத் இந்தியன் சமையல். நான் உங்கள் ஆர்சிதா வினோத்குமார். கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க, மதுரையில் ஹெலிகாப்டர் ரைடா. ஆமாம் மக்களே, மதுரையில் ஹெலிகாப்டர் ரைடு அறிமுகமாக போகுது. பர்த்டே பார்ட்டி, வெட்டிங், மேரேஜ் அனிவர்சரி, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கூடிய விரைவில் அறிமுகமாக போகுது. இப்போ அதனுடைய முன்னோட்டமாக தான் ஒரு வார கால ரைடு ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ தான் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரைடு நம் புகழ்மிக்க வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பகுளத்திலிருந்து ஆரம்பிக்குது. இத்தெப்பம் தோண்டும் போது கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையாரே நம் மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள முக்கூர்ணி பிள்ளையார் ஆவார். தைப்பூசத்தன்று இங்கு மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தெப்ப திருவிழா எடுக்கப்படுகிறது. தெப்பகுளத்திலிருந்து அடுத்தபடியாக தென்னிந்திய அதிசயங்களில் ஒன்றான திருமலை நாயக்கர் மகாலுக்கும் செல்கின்றது. அதன் பிறகு உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கும் செல்கிறது. நம் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிற்பம்சங்களை கொண்டுள்ளன. அடுத்தபடியாக முருகப்பெருமானின் அறுப்படை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்கிறது. பின்னர் நேரடியாக அழகர் கோவில் வழியாக சென்று யானை மலையை தாண்டி மீண்டும் வைகை இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்தடைகிறது. ஆதார் கார்டையும் உங்கள் உடல் எடையையும் தெரிவித்து இந்த பயணத்தை இனிதாக துவங்கலாம். படைச்சான் எடுத்து கொடுத்தான் அனுபவி ராஜாண்டு அனுப்பி.